இருக்கு. இன்னைக்கு மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கு. எச்சரிக்கை விடுத்த இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு தலைவலியாக அமைந்துள்ள ஹமாஸின் கேடயம். ஹமாஸை தாக்க வரும் இஸ்ரேலின் ரகசிய ஆயுதம். ஐநா சபையில் வெளியான இந்தியாவின் உண்மையான முகம். இதை எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோக்குள்ளே விரிவாக பார்க்கலாம். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுமலேகா. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் தமிழ் நிறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த சில நாட்களாக தொடர்ந்துட்டு இருக்க இந்த போர் இன்னைக்கு ராத்திரி தீவிரமடையும் அப்படின்னு இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. என்னடா திடீர்னு இந்த போர் தீவிரமடையும்னு இஸ்ரேல் சொல்லுதேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேலில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதாவது அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பிணை கைதிகளை காப்பாற்றணும் அப்படின்னு இஸ்ரேலில் நடந்த அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிணை கைதிகளை காப்பாற்றணும் அப்படின்னா முதல்ல அந்த காசாவுடைய பகுதிக்குள்ளே நாம் ஃபுல் கண்ட்ரோலை எடுக்கணும் அப்படின்றது தான் இஸ்ரேலுடைய ஒரு நோக்கமாக இருந்துட்டுருக்கு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அப்போ உள்ளே போனால் தானே நம்ம அந்த பிணை கைதிகளை நம்ம காப்பாற்ற முடியும். அப்போ காப்பாற்றுறதுக்கு நம்ம முன்னாடி உள்ளே போகணும். உள்ளே போகணும்னா என்ன பண்ணணும்? தாக்குதல் நடத்தணும். ஸோ இந்த பிணை கைதிகளை காப்பாற்றுவதற்காகத்தான் நாங்கள் தாக்குதலை நடத்துகிறோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை இஸ்ரேல் உருவாக்க முயற்சித்து கொண்டிருக்கிறது கடந்த சில நாட்களாகவே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிம்பத்தை இன்னும் உலகளவில் பெரிய ஒரு பேசு பொருளாக மாற்றுறதுக்காக தான் இஸ்ரேல் இப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இந்த கூட்டத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாங்கள் இந்த மாதிரியான தாக்குதலை இன்னைக்கு தீவிரப்படுத்த போகிறோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஹமாஸை அழிக்கிறதுக்கு என்னதான் பெரிய பெரிய பீரங்கிகள் பெரிய பெரிய குண்டுகளை இஸ்ரேல் காசாக்குள்ளே இறக்குனாலும் இஸ்ரேலால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நெருங்கவே முடியலன்னே சொல்லலாம். அவங்களால ஹமாஸுடைய கேடயமாக திகழ்கிற சுரங்கப்பாதைக்குள்ளே நுழையவே முடியல. அந்த சுரங்கப்பாதையை பொறுத்த வரைக்கும் அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே எவ்வளவு ஹமாஸ் படையினர் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த இந்த திசையிலேருந்து தாக்குதல் நடக்கும், இப்படி எதுவுமே தெரியாமல் அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா உள்ள இஸ்ரேலுடைய ஆட்கள் இஸ்ரேலுடைய படை அழிஞ்சு போயிடும் அப்படின்றது தான் இஸ்ரேலுடைய ஒரு அச்சமாக இருந்துட்டுருக்கு. இன்னும் வரைக்குமே சொல்கிறேன், அந்த இஸ்ரேலுடைய மிகப்பெரிய அச்சத்துக்கு காரணமாக இருக்கிறது ஹமாஸுடைய இந்த கேடயமா திகழ்கிற சுரங்கப்பாதை தான். இந்த சுரங்கப்பாதையில தான் ஹமாஸ் அமைப்பு நிறைய பிணை கைதிகள் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான் இஸ்ரேல் உள்ள வருது. ஆனா இஸ்ரேல் உள்ள வருது அப்படின்றப்போ கண்டிப்பா ஹமாஸ் அமைப்பு சும்மா விடாது. இந்த பிணை கைதிகளை இஸ்ரேல் கண்டிப்பாக காப்பாற்றும் பட்சத்தில் ஹமாஸ் அமைப்பு தரப்புல இருந்து மிகப்பெரிய தாக்குதல் பதில் தாக்குதல் கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இஸ்ரேலுடைய தாக்குதலா இருந்தாலும் சரி ஹமாஸுடைய தாக்குதலா இருந்தாலும் சரி பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் தான். ஸோ இந்த மக்களுடைய உயிர்கள் எப்படி காப்பாற்றப்படும் அப்படின்றது தெரியல. ஆனால் பிணை கைதிகளாகவே இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஹமாஸ் அமைப்பு தரப்புலேருந்து வெளியில் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருந்தவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஹமாஸ் அமைப்பு நடத்தின எல்லா விஷயத்தையும் பார்த்தோம், அவங்க கூடவே இருந்தோம், அவங்க எங்களை ரொம்ப டிக்னிஃபைடாக ரொம்பவுமே ஒரு டெக்கரம் மெயின்டைன் பண்ணி நடத்தியிருந்தாங்க, ரொம்ப டிக்னிஃபைடான ஒரு பர்சன்ஸாக தான் ஹமாஸ் அமைப்பு இருக்காங்க அப்படின்னு அந்த ஹமாஸ் அமைப்புடைய அந்த பிணை கைதிகளை ஒருத்தராக இருந்தவங்க வெளியில் சொன்ன விஷயம் இதெல்லாம். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹமாஸ் அமைப்பு கீழே இருக்கிற இந்த பிணை கைதிகள் ரொம்பவுமே பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தமாக பொருள்படுது. ஸோ இதை தொடர்ந்து இஸ்ரேல் தரப்புலேருந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த பிணை கைதிகளை நாங்கள் காப்பாற்றியே தீரணும், அவங்க ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளேஸில் இருக்காங்க, நிறைய உயிர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தாக்குதலுக்குள்ள வந்து இறங்கிட்டாங்க. சோ இந்த தாக்குதலை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுரங்கப்பாதையில என்ன இருக்கு அப்படின்ற கேள்விகள் வந்து பல தரப்புல இருந்து கேட்கப்படுது. எதனால இந்த சுரங்கப்பாதையை வந்து ஹமாஸுடைய கேடயம்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் ஆழத்துல பல 100 கிலோமீட்டர்களுக்கு ஹமாஸ் இயக்கத்தினர் வந்து சுரங்கங்கள் வந்து இருக்கு. பாதாள உலகம் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு ஹமாஸ் அமைப்பினருக்கு இந்த சுரங்கங்கள் மிக முக்கிய பாதுகாப்பு கேடயமா இருந்துட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு பெரும் சவாலா இருக்கிறது இந்த சுரங்கங்கள் தான். 1987ல சுதந்திர பாலஸ்தீனம்ன்ற கோரிக்கையை வலியுறுத்தி தோன்றின இயக்கம் தான் ஹமாஸ். அதன் பிறகு 2007ஆம் ஆண்டு ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு காசா பகுதியில் இருக்கிற பாலஸ்தீன மக்கள் கிட்ட செல்வாக்கு பெற்றுச்சு ஹமாஸ் இயக்கம். கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் கடும் போராட்டத்துக்கு பிறகு இஸ்ரேலுடைய இராணுவத்தை மீறியும் அதனுடைய உளவு அமைப்பான மொசாட்டுடைய கண்களில் மண்ணை தூவியும் இயக்கத்தை செழிப்போட வழி நடத்தின ஹமாஸ் கொண்டு வந்த திட்டம் தான் சுரங்கப்பாதை வலை அமைப்பு. இஸ்ரேலுடைய கூற்றுப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஹமாஸ் அமைப்பினர் காசா பகுதியில் 60 மைல் தூரத்துக்கு சுரங்கப்பாதைகளை அமைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சுரங்கப்பாதை பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத கிடங்குகளாகவும் ஆயுதங்களை பரிவர்த்தனை செய்யறதுக்கும் சுரங்கப்பாதையை ஹமாஸ் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ எகிப்துல இருந்து காசா வரைக்குமே சரி மிக பெரிய ஒரு சுரங்கப்பாதையை வழித்தடத்தை வந்து ஹமாஸ் அமைப்பு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 அடி அகலத்தில் வந்து ஒரு கான்கிரீட் சுவரை வந்து எழுப்பியிருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு சுவர் மாதிரி எழுப்பி அதில் அவங்க வந்து வழித்தடமாக யூஸ் பண்ணுறாங்க. வழித்தடம் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்விடமாகவும், அதாவது ஹமாஸ் அமைப்பினருடைய வாழ்விடமாகவும் இந்த சுரங்கப்பாதை இருக்கிறதால தான் அந்த சுரங்கப்பாதைக்குள்ள இந்த இஸ்ரேலால உள்ள நுழையவே முடியல. ஸோ இந்த சுரங்கப்பாதையை பார்த்தீங்க அப்படின்னா ஹமாஸ் அமைப்பினருடைய வாழ்விடமா இருக்கிறதால தான் இஸ்ரேலால ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கு. ஆனா இஸ்ரேல் வந்து தொடர்ந்து இந்த சுரங்கப்பாதையை எப்படியாவது அழிக்கணும்ன்ற நோக்கத்துல வான்வழி தாக்குதல்லாம் நடத்தி இருந்தது. அந்த வான்வழி தாக்குதல்ல எங்கெங்கெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியுதோ எங்கெங்கெல்லாம் வந்து பாம்ஸை வந்து போடலாம் அப்படின்றதுனால அங்கே எல்லாத்துலேயுமே போட்டாங்க பாம்ஸு. இருந்தாலும் அந்த சுரங்கப்பாதையை வந்து ஒன்றும் செய்ய முடியல இஸ்ரேலால். என்னதான் வான்வழி தாக்குதல் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கல அப்படின்னாலும் சுரங்கப்பாதையை அழிக்கிறதுக்கு அவங்க வந்து இன்னொரு டாக்டிக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன டாக்டிக்னு பார்த்தீங்கன்னா அந்த சுரங்கப்பாதையை அழிக்கிறதுக்கு ஒரு ரகசிய ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாஞ்ச் பாம்ஸ். நம்ம என்னடா ஸ்பாஞ்ச் பாம்ஸ்ன்னு பஞ்சு மாதிரி இருக்குமா அப்படின்லாம் நம்ம நினைப்போம், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு. ஆனால் அது எதுவுமே இல்லை. இது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு கொடூரமான ஒரு பாம்னு சொல்லப்படுது. ஆனால் இதோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே கம்மியாக இருந்தாலும் உள்ள அந்த ஸ்பாஞ்ச் பாம்ஸை வந்து இஸ்ரேல் போட்டாங்க அப்படின்னா ஹமாஸ் அமைப்பினரால் ஒன்றுமே செய்ய முடியாது. முழு ஹமாஸ் அமைப்பையும் நாங்கள் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து சொல்லுது. அப்படி என்னதான் இந்த ஸ்பாஞ்ச் பாம்ஸ் உள்ள இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பாஞ்ச் பாம்ஸை பொறுத்த வரைக்கும் இது உடனடியாக வெடித்து நுரைகளை வந்து வெளியேற்றும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த பகுதி முழுவதுமே உடனுக்குடன் வந்து பரவி பிறகு கடினமான திரை போன்ற மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரசாயன குண்டுகளில் வெடிப்பொருள் எதுவுமே இருக்காது. ஆனால் இடைவெளிகள் அல்லது சுரங்கங்கள் வாயிலாக முற்றிலும் சீல் வைக்க பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் பாம்ஸை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னருக்குள்ள வந்து இஸ்ரேல் வந்து வச்சிருக்காங்க. அதாவது காசாக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் இந்த ஸ்பாஞ்ச் பாம்ஸை வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்பாஞ்ச் பாம்ஸை வந்து நான் முன்னாடியே சொன்னது போல ஒரு டூப்ளிகேட் சுரங்க பாதையை வந்து இஸ்ரேல் உருவாக்கி அந்த சுரங்க பாதைக்குள்ள இந்த பாம்ஸ் எல்லாம் போட்டு பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இப்படி தொடர்ந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அவங்களே வந்து ஓப்பனாகவும் சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து இன்னைக்கு ராத்திரி ஹமாஸ் அமைப்பை அழிக்காமல் விடமாட்டோம், இன்னைக்கு ராத்திரி நடக்க போகிற போர் அப்படின்றது மிக தீவிரமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போரை நிறுத்துறதுக்கு வந்து ரஷ்யா, சீனா அப்படின்னு நிறைய நாடுகள் வந்து போராடிட்டு இருக்காங்க. மறைமுகமாக, நேரடியாக போராடல அப்படின்னாலும் மறைமுகமாக இந்த போரை வந்து நிறுத்தணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐநா சபையில் வந்து ஐநா செக்யூரிட்டி கவுன்சில்னு சொல்லுவாங்களா, ஐநா பாதுகாப்பு சபை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீர்மானம் வந்து இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போரை நிறுத்தத்துக்கான ஒரு இது. ஆனால் அமெரிக்காவோடைய பிற நாடுகள், அதாவது அமெரிக்காவுடைய நேச நாடுகள்லாம் இருக்குல்ல, இந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஐநா சபையுடைய இந்த ஒரு கூட்டத்தில் வந்து தெரிய வந்திருக்கு. நேற்றுக்கு நடந்த இந்த கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சீனா, ரஷ்யா அப்படின்ற நாடுகள் வந்து இந்த போரை நிறுத்துறதுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிச்சிட்டாங்க. ஆனா எதிராக எந்த நாடுகள்லாம் நின்னாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருக்கிற நாடுகள். அதே போல இந்தியாவை வந்து குறிப்பிட்டு சொல்லணும். இந்தியா போரை வந்து நிறுத்தணும்னு சொல்லல, நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லல, ஓட்டே போடலை. இதுதான் இந்தியாவுடைய ஸ்டாண்டு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு போரை நிறுத்தினா ஒரு லாபம், போரை நிறுத்தலைன்னா ஒரு லாபம், ரெண்டும் கட்டான் கேமை வந்து விளையாடிட்டு இருக்கு இந்தியா. இந்தியாவை தொடர்ந்து அமெரிக்காவுடைய நிலைப்பாடும் நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஆயுத சப்ளையை வந்து செஞ்சால் மட்டும்தான் அமெரிக்காவில் பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வளரும். அமெரிக்கா செய்கிற இந்த ஆயுத வியாபாரம் தான் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கை ஆற்றி இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சபை வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னதான் ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாலும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் ஒரு நாடு அந்த பேச்சை வந்து கேட்கும். இப்போ இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை சொன்னாலும் பிற நாடுகள் கேட்காது. அதாவது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, ஹமாஸ் அமைப்பு சார்பில் இந்த பாலஸ்தீனா இருந்தாலும் சரி. ஆனால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எல்லா நாடுகளும் கேட்கணும். அதுக்கு பதிலாக இவங்க கேட்கலை அப்படின்ற பட்சத்தில் நிறைய தடைகளும் விதிமுறைகளும் வந்து பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. விரைவிலேயே ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்தியாவுடைய ஸ்டாண்டை மட்டும் யாருமே மறக்கக்கூடாதுங்க. இந்தியா போரை வேண்டாம் என்றும் சொல்லலை, வேணும்னும் சொல்லலை. அமைதி காத்து ஓட்டு போடாமல் இருந்திருக்காங்க. போரை நிறுத்த ஆதரவாக நீ ஓட்டு போட்டு நல்லவனாகு, போரை நிறுத்தாத அப்படின்னு சொல்லி அதுக்கு சப்போர்ட்டாக கெட்டவனாக. ஆனால் நீ எதுவுமே பண்ணாமல் நான் வந்து சமாதானம் பேசுகிறேன்ற போர்வழியில் அமெரிக்காவை பின்பற்றுறது இந்தியா. ஸோ இந்தியாவை வந்து இப்போ நிறைய பேர் வந்து விமர்சனங்களை வந்து வச்சுட்டு இருக்காங்க இந்தியா மேலே. இந்தியாவுடைய இந்த சைலண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் நிறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழ் நிறத்தின் ஒரு புதிய முன்னெடுப்பாக, ஒரு புதிய கோணத்தில் ஆரம்பமாகிறது. அரசியல் ஆளுமைகளின் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யங்களையும் அவர்களின் வரலாறுகளையும் வட்டமிட வருகிறது அரசியல் ஆளுமை. விரைவில்